ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாடைனி விலாக். இது நீங்கள் பார்த்துட்ருக்குறது நேற்று ஆஃப்டர்நூன் விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் நிற்கிறங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குங்க. ஸோ என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது, காலையில் வந்து கொஞ்சம் பொங்கல் வச்சுருந்தேன். சரி, அதுக்குரிய பருப்பு கொஞ்சம் இருந்தது, பாசி பருப்பு வேக வச்சது. சரி, அதையே யூஸ் பண்ணி அதாவது சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சிறுகீரை நல்லா ஆஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு நல்ல பொடியாக கட் பண்ணேன். சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி போட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டுங்க. ஒரு 4 தக்காளி நான் போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். இந்த கரண்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயங்க. இதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணோம். இதை நான் என் ஹஸ்பண்ட் தான் கற்றுக்கிட்டேன். எப்போவுமே வந்து ஒரு கரண்டி எடுக்கும்போது நல்ல நீளமாக, அதாவது நம்மளுடைய எண்ணெய் சட்டியோட அளவு இருக்கோ அதோட நீளமாக எடுக்கணும். இல்லை அப்படின்னா கை வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிடும். முதல்ல என்னுடைய நான் அடிக்கடி சின்ன கரண்டியாக பயன்படுத்த ஆரம்பிப்பேன். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இந்த மாதிரி நீளமான கரண்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து ஏதாவது விஷயங்கள் கற்றுருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரின்னு மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும், ஏன்னா கீரை அவ்வளோ கீரை இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கீரை வேக வைக்கும் போது மட்டும் உப்பு கொஞ்சம் லேட்டாக போட்டாவே போதும், கொஞ்சம் குறைவாக போட்டாவே போதும். நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா வெந்துட்டு இருந்தது. வெந்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க. கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா வேலை சிம்பிளாக முடிச்சிருங்க, அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிட்டேன். இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். சரி, எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூடுதலாக ஆட்கள் இருந்ததுனால நான் மார்னிங் செஞ்ச அந்த பாசிப்பருப்பு சாம்பார் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட இதை சேர்த்துட்டேங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க்கு முடிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு ஒரு நாள். ஸோ இதை செஞ்சதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு பிரியாணி வந்துச்சுன்னு சொன்னார், இதை பார்த்தனே எனக்கும் கொஞ்சம் குழம்பு எடுத்துகிட்டு வந்துருப்பில்ல அப்படின்ட்டு. இது வந்து ஈவினிங் விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. பாப்பாவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி ப்ரோக்ராமிங். அவங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் இன்றைக்கி எக்ஸாம் இருந்தது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சி ப்ரோக்ராமிங் தான். ஸோ யாராருக்கெல்லாம் சி ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது வந்து படிச்சிருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்ன முடிச்சிருக்கேன் எல்லாமே இன்னொரு விலாகில் கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் இன்னொரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.